சென்னையில் சமீபத்தில் நடைபெற்ற கல்லூரி மாணவர்களுக்கிடையேயான மோதல் பச்சையப்பன் மற்றும் மாநில கல்லூரி மாணவர்களை இணைத்துச் சென்றது. இந்த மோதலில் 19 வயது மாணவர் சுந்தர் படுகாயமடைந்து சிகிச்சை பலனின்றி மரணமடைந்தார். இச்சம்பவம் ரூட்டு தல மோதல்களை மீண்டும் வெளிக்கொணர்ந்துள்ளதோடு போலீசார் சென்னையில் முழுமையாக கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளனர். சுந்தர் சென்னை மாநில கல்லூரியில் அரசியல் அறிவியல் இளங்கலை படித்து வந்தார். கடந்த 4ஆம் தேதி சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகே நடைபெற்ற மோதலில் அவர் கடுமையாக காயமடைந்தார். பொதுமக்கள் அவரை மீட்டு உடனடியாக ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அங்கு அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்தார். காது வழியாக இரத்தம் வெளியேறியதன் காரணமாக அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டாலும் 6 நாட்கள் போராடிய பிறகு சுந்தர் இன்று அதிகாலையில் மரணமடைந்தார். இந்த மோதலில் பச்சையப்பன் கல்லூரி மாணவர்களான ஈஸ்வர், யுவராஜ், சந்துரு, ஹரிபிரசாத் என்கிற புஜ்ஜி மற்றும் கமலேஸ்வரன் ஆகிய 5 பேரும் தாக்குதலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். தற்போது அவர்கள் அனைவரும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். ரூட்டு தல என்ற பெயரில் குறிப்பிட்ட பேருந்து வழித்தடத்தில் பயணிக்கும் மாணவர்களிடையே வன்முறை மோதல்கள் தொடர்ந்து நடைபெறுவது கடும் பிரச்சினையாக உள்ளது. பஸ் டே கொண்டாட்டங்களின் பெயரில் இதுபோன்ற சம்பவங்கள் பெரும்பாலும் வன்முறையுடன் முடிகின்றன. இதனை தடுக்கும் விதமாக சென்னையில் போலீசார் பல தடைகளை விதித்து வருகின்றனர். படிச்சுட்டு சார் கல்லூரிக்கு வந்தானே ஒரு மாயிறான் சார். அதுல ஒரு 90% நல்ல மாணவர்கள் இருக்காங்க, அவங்கள குறை சொல்லல. இந்த 10% மட்டும் இந்த புரிதல் இல்லாமல் ஆர்வக்கோளாறு. அதை அந்த சினிமாவை சில சினிமாவில் காட்டுற அந்த சீன்ஸை வந்து பெருசாக எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோயிஸ் மாதிரி பண்ணுறாங்க. இது அவனுக்கு தீங்குங்கிறது அவன் உணரலை. நம்மள வந்து வழக்குகள் பண்ணிகிட்டு இருக்கோம். அரக்கோணத்துலேருந்து இதுவரைக்கும் எல்லா ரயில்வே ஸ்டேஷனும் ரயில்வே போலீஸ் கவர் பண்ணுறாங்க. மார்னிங் ஹவர்ஸு காலையில் 6 மணிக்கு அரக்கோணத்தில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க சார். அப் டு இங்கே 9:00 முடிவுபட்டோம். திருப்பி அதே மாதிரி 12:30 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஈவினிங் வந்து அரக்கோணம் வரைக்கும் போகிறாங்க. அதே மாதிரி கும்படி பூண்டிட்ராக் இது வரைக்கும் கவர் பண்ணுறாங்க. 2 லைனுமே கவர் பண்ணுறோம். இது மீறி 1-2 நிகழ்ச்சிகள் நடக்குது. இதையும் தவிர்க்கணும்னு சொல்லி அவேர்னஸ் மூலமாக கல்லூரிகளுக்கும் அவேர்னஸ் ஷார்ட் ஃபிலிம்ஸும் நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். பிரின்ஸ்பால்ஸை கேட்டு அவங்க ஆடிட்டோரியத்தில் அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் ரிலே பண்ண சொல்லியிருக்கோம். அதே மாதிரி மீட்டிங் நாங்களும் கண்டக்ட் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கோம். இது புதுசாக அந்தந்த வருஷம் வரும்போது அங்கே அந்த புரிதல் இல்லாமல் பண்ணுறாங்க சார். இந்த மாணவர்கள் பண்ற சேட்டைகள் அவருடைய பெற்றோர்களுக்கு தெரியாது. அவங்க எவ்வளவு வறுமையில, சில பேரண்ட்ஸ் வந்து ஒருத்தருக்கு அப்பா இல்ல அம்மா இல்ல இந்த மாதிரிலாம் இருக்காங்க. கூலி வேலை செஞ்சாலும் அவங்களுக்கு வந்து வயிற்று கட்டி வாயை கட்டி அவங்களை படிக்க வைக்கிறாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு நாலேஜுக்கு தெரியாது. பாவம் பேரண்ட்ஸுக்கு தெரியாது. கேஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் அவங்க சொல்ற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கே ரொம்ப பாவமா இருக்கும். மருத்துவமனை கூட போகாமல் ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி இவங்களுக்கு வந்து காலேஜ் ஃபீஸு இந்த மாதிரிலாம் பண்ணி ட்ரெயின் டிக்கெட்லாம் எடுத்து பண்ணுறாங்க. இதை வந்து இந்த மாணவர்கள் புரிஞ்சிக்கல. இதுதான் விஷயம். இவங்க வந்து அவங்க பெற்றோர்களையும் புரிஞ்சுக்கணும், தன்னுடைய எதிர்காலங்களையும் புரிஞ்சுக்கணும், மற்றவர்களுக்கு எந்த வகையிலும் இடையூறு பண்ணக்கூடாது அப்படிங்கிற கான்செப்ட்டு தன்னுக்கே வரணும். அது சக பையனுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணால் நம்ம பண்ணணும், அந்த மாதிரி ஒரு பேர் வரணும். அதை விட்டுட்டு அன்னசரி அந்த மாதிரி பண்ணி 1-2 பேர் பண்ணுற வேலைகள் இது அப்படியே முடியுது சார். இந்த ஆண்டில் ஆவடி, பெரம்பூர், குறுக்குப்பேட்டை நம்ம 4 வழக்குகள் சென்ட்ரல் சப்டிவிஷனில் பார்த்தீங்கன்னா ஆவடியில் வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம், பெரம்பூரில் பண்ணியிருக்கோம், குறுக்குப்பேட்டையிலையும் நம்ம வழக்கு பதிவு பண்ணி தக்க நடவடிக்கை எடுத்து தடுப்பு நடவடிக்கை செஞ்சுருக்கிறோம். இது வரைக்கும் வந்து இடத்துல ஒரு 6 மாணவர்கள் வந்து நம்ம வந்து வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறோம். அவேர்னஸ் ப்ரோக்ராம் எல்லாமே மாநில கல்லூரி, பச்சைப்பாசு கல்லூரி, அப்போ அதுவும் இல்லாமல் மற்ற கல்லூரிகள் எல்லாத்துலேயுமே அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணுறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம்லேயும் நின்று அவங்கள வந்து சொல்கிறோம். இப்போ நீங்களாம் வந்து மாநில கல்லூரி படிச்சிருக்கிறீங்க, அங்கே ராமானுஜம், சச்சிராமன் போன்ற பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் நீங்கள் இருந்த வழக்கு அந்த காலேஜு, அதனால் வந்து நீங்களும் அது மாதிரி ஆகணும்னு நாங்கள் அறிவுரை செய்கிறோம். அதே மாதிரி பச்சைப்பாசு காலேஜில் பார்த்தா அவங்கள அறிவுரை சொல்லி அவங்கள வந்து அது வந்து தடுப்பு நடவடிக்கை நம்ம செய்கிறோம். இப்போ அதிகபட்சம் இப்போ செக்ஷன் மாடிஃபை ஆனதில் லைஃப் கூட இருக்குது சார். 10 ஆண்டு கடுங்காவல் இருக்குது, லைஃப் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது சார்.
அப்போ முன்னாடி 7 ஆண்டுகள் இருந்தது, இப்போ 10 ஆண்டுகள் ஆகிடுச்சு. கூட அவங்களுக்கு ஏதாவது சீரியஸ் ஆகிடுச்சுன்னா லைஃபே கூட கிடைக்குதுங்க. இது என்ன மாதிரி தண்டனைங்கிறது நம்ம அந்த பிரின்சிபால்ஸ் மூலமாக அவேர்னஸ், அவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் அந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ஸு அவங்க ஆசிரியர்கள் முன்னாடியே நம்ம சொல்லியிருக்கோம், அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் சார். முன்னே வந்து அந்த எவிடன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும், இப்போ வந்து டிஜிட்டல் எவிடன்ஸ் பண்ணவே போகிறோம். அது ஒரு அட்வான்டேஜ் கேமரா. அவங்க சஸ்பெண்ட் பண்ணுறாங்க சார், ஒரு 20 டேஸ் 30 டேஸ் சஸ்பெண்ட் பண்ணி அவங்க நம்ம லெட்டரும் கொடுத்துருக்காங்க. திருப்பி அவங்க மறுபடியும் திரும்ப ஃபுல்லாக அவங்க ரிமூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு, அவங்களுக்கும் சில ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது கல்லூரியில். நாங்கள் பேசுகிறோம், கம்பல்சரி டிசி கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டோம். பட் அதில் சில நடைமுறை சிக்கல்கள் கொஞ்சம் இருக்குது, ஏன்னா அவருடைய எதிர்காலமும் ஒரு சின்ன தவறால் இதெல்லாம் போயிடக்கூடாதுன்ற மாதிரி கொஞ்சம் யோசனை பண்ணுறாங்க சார். இப்போ போலீஸும் இருக்கிறாங்க, ரயில்வே போலீஸும் இருக்கிறாங்க. இது சில சமயத்தில் பஸ்ஸில் வந்து ரோட்டில் வந்து இடையில பண்ணுறாங்க, ரயிலில் பண்ணுறது, ரயிலில் நம்ம தடுக்கிறோம். சில சமயத்தில் வந்து ஆவடி அம்பத்தூர் அந்த வழியில் வந்து சில சமயத்தில் அவங்களுக்கும் வந்து போலீஸ் பிடிச்சிடுறாங்க, ரயில் வந்து பிடிச்சிடுறாங்க. இல்லாத இடத்த பார்த்து சில இடத்துல பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி தான் அன்னைக்கு பார்த்து இந்த இடத்துல இல்லாத இடத்துல சின்ன ஒரு இது நடந்திருக்கு. அதுதான் ஏன் வழக்கம் அந்த முன்னாடி இருந்த மாணவர்களையும் நாங்கள் வந்து தினமும் கண்காணிச்சிக்கிறோம். இந்த எங்ககிட்ட வழக்கில் இருக்கிற ஏறத்தால 7 மாணவர்கள் இருக்கிறாங்க. தினந்தோறும் எப்படி இருக்கீங்கப்பா, என்ன இருக்கீங்க அப்படின்னு அவங்கள தினமும் கண்காணிக்கிறோம். இது இல்லாமல் தினந்தோறும் அன்னைக்கு நிகழ்வு அதிகமாக பார்த்தீங்கன்னா அந்த முதலாண்டு மாணவர்கள் தான் அது மாதிரி செய்கிறாங்க, ஒரு விழிப்புணர்வு செய்கிறாங்க. அதுலேயும் ரொம்ப ஒரு இது மாதிரி மாணவர்கள், ஒரு சம்மந்தமில்லாத மாணவர்கள் அது மாதிரி தான் பண்ணுறாங்க. எல்லாமே பண்ணுறதே அல்ல, ஒரு சில மாணவர்கள் தான் இது மாதிரி பண்ணுறாங்க. அந்த ஒரு சில மாணவர் பண்ணுறதுனால அந்த மாஸ் சைக்காலஜினால மற்றவங்க சேர்ந்து நண்பர்கள் வந்து உதவுறாங்க, அவ்வளோதான் அந்த இதில் வருது. அதை நம்ம தடுத்துடலாம், எளிதாக தடுத்துடலாம்.